இப்போ இந்த அஞ்சு ஃப்ரூட்ஸும் வந்து உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிட்டேன். உங்களுக்கு இந்த ஃப்ரூட்ஸில் வந்து எது பிடிச்சிருக்குன்னு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாய், வணக்கம். இப்போ சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ரேரான ஃப்ரூட்ஸ் வந்து கிடைக்குது. இந்த ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் சென்னையில் வந்து எங்கேயுமே பார்க்கல. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சொல்லுங்கள். அப்புறம் இந்த ஃப்ரூட்ஸோட பெனிஃபிட், அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரூட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணியும் நான் காட்டுறேன். இப்போ ஒரு ஒரு ஃப்ரூட்ஸாக வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இன்றைக்கி இந்த அஞ்சு ஃப்ரூட்ஸ் தான் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்ன ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன்னு பாருங்கள். இது வந்து ஸ்டார் ஃப்ரூட் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா பொமிலோ ஃப்ரூட். இது வந்து டாங்லின் ஆரஞ்சு. இது நெக்தரின் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பசுமின் ஃப்ரூட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு ஒரு ஃப்ரூட்டில் இருக்க பெனிஃபிட்ஸ் அப்புறம் வந்து உங்களுக்கு கட் பண்ணி அந்த ஃப்ரூட்ஸை வந்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பொமிலோ ஃப்ரூட்டை வந்து கட் பண்ணி உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை பாருங்கள். இதுவும் வந்து ஒரு சிட்ரஸ் ஃப்ரூட் தான். இதுவும் இது வந்து பார்த்திங்கன்னா சைனா, ஜப்பான், அப்புறம் வந்து மலேசியா, ஃபிலிப்பைன்ஸ் இந்த நாட்டிலலாம் வந்து அதிகமாக வந்து விளையுது. இது இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது கட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா மேலே வந்து இது மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே சைட்ஸில் வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ நாலு பக்கமாக கட் பண்ணிவிட்டேன். இது அப்படியே ஓப்பன் பண்ணலாம். மேலே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஃப்ளஷ் வந்து இருக்கும். இங்கே பாருங்கள், ஆரஞ்சு மேலே இருக்கும் பார்த்தீங்களா, தோல் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் திக்னஸ் பாருங்கள் எவ்வளோ தடியாக இருக்குது மேலே. நம்ம இது கத்தியெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம், கையிலே இப்படி உரிச்சு எடுத்துடலாம். இப்போ இந்த பொமிலோ ஃப்ரூட் பாருங்கள் உரிச்சாச்சு, இது மாதிரி தான் இருக்குது உள்ளே. இந்த பொமிலோ ஃப்ரூட் உள்ளே வந்து பிங்க் கலரில் இருக்கும், அப்புறம் ஒயிட் கலர், அப்புறம் எல்லோ கலர், அந்தந்த கலர்ஸில் வந்து இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒயிட் தான். இது உள்ளே இப்போ ஓப்பன் பண்ணலாம். இந்த சென்டரில் வந்து பண்ணி அப்படியே ஓப்பன் பண்ணிடலாம். ரொம்ப ஹார்டாக இருக்குது, இதையும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா நம்மளோட டீத், அப்புறம் வந்து கம்ஸ்க்கு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது இது. இந்த ஃப்ரூட் சாப்பிட்டோன்னா அப்புறம் நிறைய பேருக்கு வந்து இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் வந்து இருக்கும், இந்த கால் வலி, மூட்டு வலி அது மாதிரி இருக்கும். அவங்களாம் இந்த ஃப்ரூட் வந்து சாப்பிட்லாம். இதில் வந்து நிறைய கால்சியம் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க, அவங்களுக்கும் வந்து இந்த ஃப்ரூட் வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் வந்து நிறைய ஃபைபர் கண்டென்ட் வந்து இருக்குது. அப்புறம் கான்ஸ்டிபேஷன் இருக்கவங்களுக்கும் வந்து இது நல்லாவே சாப்பிட்லாம். அப்புறம் இந்த ஃப்ரூட்டில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்க்கு வந்து ரொம்ப நல்லது. முகத்தில் வந்து சீக்கிரமாக அந்த வயசான அந்த லைன்ஸ்லாம், ஃபைன் லைன்ஸ்லாம் வரும் பாருங்கள், அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ப்ரிங்கிள்ஸ்லாம் வராது. அப்புறம் ஆக்னி அதெல்லாம் கூட இந்த ஃப்ரூட் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும். அதனால் தாராளமாக இந்த ஃப்ரூட் வந்து எடுத்துக்கலாம். இது உள்ளே பாருங்கள், சேம் ஆரஞ்சு மாதிரி தான் உள்ளே வந்து இப்படி சொல்ல சொல்லையாக இருக்குது. டேஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும், அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து புளிப்பாக இருக்க மாதிரி இருக்கும். இது இந்த ஃப்ரூட் வந்து இப்படி தான் இருக்குது. இது வந்து ரொம்ப நல்லது. இது நீங்கள் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. இல்லைனாலும் இந்த ஃப்ரூட்ஸை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து தப்பு இல்லை. ஹெல்த்துக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இது கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பசுமின் ஃப்ரூட் வந்து பார்க்கலாம். இந்த ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா பார்க்க வந்து தக்காளி மாதிரியே இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். பழுத்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆரஞ்சு கலரில் வந்து இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழுக்கில் கொஞ்சம் வந்து காயாக இருக்குது. இது மாதிரி நல்லா பழுத்துச்சுன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு ஜப்பானீஸ் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. டைஜஷனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது இங்கே மேலே கட் பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டைஜஷனுக்கு வந்து ரொம்ப நல்லது. அப்புறம் டயபெட்டிஸ்க்கும் வந்து ரொம்ப நல்லது. இது நம்மளோட இம்யூன் சிஸ்டம்மை வந்து நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா லிவருக்கு வந்து இது வந்து ரொம்ப நல்லது. தைராய்டு ப்ராப்ளம் இருந்தாலும் இது வந்து சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சென்டரில் இருந்ததை எடுத்துட்டோம். இப்போ அதோட ஸ்கின் எடுத்துடுறேன். இப்போ பாருங்கள் கட் பண்ணிட்டேன். இதை மேலே இருக்க தோலும் எடுத்துட்டேன். உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த நுங்கில் இருக்கும்ல, அதே மாதிரி வந்து இந்த ஜெல்லி மாதிரி உள்ளே இருக்கும். இதில்
டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். இந்த ஜெல்லி மாதிரி உள்ளே இருக்கு பாருங்கள். நீங்களும் இந்த ஃப்ரூட் உங்களுக்கு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டார் ஃப்ரூட் வந்து எப்படி இருக்குன்னு கட் பண்ணி பார்க்கலாம். ஸ்டார் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து ஸ்டார் ஷேப்பில் இருக்கும். இது வந்து க்ரீன் கலரில் இருக்கும். நல்லா பழுத்துச்சுன்னா வந்து இந்த எல்லோ கலர் வந்து வந்துடும். இந்த ஸ்டார் ஃப்ரூட்டோட பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்துடலாம். இந்த ஸ்டார் ஃப்ரூட் வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். அப்புறம் இதில் வந்து ஹை ஃபைபரும் அப்புறம் வந்து ரொம்ப கேலரிஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த ஃப்ரூட் பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு வந்து இந்த ஆக்னி பிம்பிள்ஸ் அதெல்லாம் வந்து வராமல் இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கட் பண்ணி காட்டுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்க இந்த மேலே இந்த பிளாக் கலரில் இருக்குல்ல இதெல்லாம் எடுத்துடலாம். பழுத்துச்சுன்னா ரொம்ப சாஃப்டாகிடும் பழம். எல்லா ஃப்ரூட்ஸ்லையுமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கும். கண்டிப்பாக வந்து எல்லா ஃப்ரூட்ஸுமே நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் கட் பண்ணிடுறேன். இந்த ஸ்டார் ஃப்ரூட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜூஸ் போட்டும் குடிக்கலாம், இல்லைனா அப்படியே கட் பண்ணியும் நம்ம வந்து சாப்பிடலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்குள்ளே இருக்க சீட்ஸ் மட்டும் நம்ம வந்து எடுத்துடணும். நீங்கள் ஜூஸ் போடும்போது இந்த சீட்ஸ் வந்து உள்ளேருந்து எடுத்துருங்க. ஜூஸ் வந்து எப்படி போடுறதுன்னு நான் சொல்கிறேன். ஜூஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட்டோடு வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்சியில் அடிச்சுடுங்க. அப்புறம் வந்து இதோட ஹனி வந்து சேர்த்து நீங்கள் வந்து அப்படியே குடிக்கலாம், இல்லைனாலும் ஃப்ரூட்ஸ் அப்படியே வந்து நீங்கள் சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே. இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அரைநெல்லிக்காயெலாம் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த டேஸ்ட்டில் வந்து இருக்கும். இது கொஞ்சம் புளிப்பாக கொஞ்சம் இனிப்பாக அது மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த ஃப்ரூட் கிடைச்சாலும் மிஸ் பண்ணாதீங்க, சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த டேங்கரின் ஆரஞ்ச் வந்து பார்க்கலாம். இந்த டேங்கரின் ஆரஞ்ச் பழம் பார்த்தீங்கன்னா நம்மளோட லெமன் சைஸில் தான் இருக்கும். இந்த சைஸே பார்த்தீங்கன்னா இந்த லெமன் சைஸ் தான் இருக்கும், அதுக்கு மேலே பெருசாகாது. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து சைனீஸ் நியூ இயர் வரப்போகுது, அதனால் வந்து இந்த செடி வந்து அதிகமாக வந்து விற்பாங்க. இந்த ஆரஞ்சு பார்த்திங்கன்னா கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லது இது. அப்புறம் நம்மளோட ஹேர் அப்புறம் ஸ்கின்னுக்கு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. அப்புறம் நம்மளுக்கு வந்து டைஜஷனுக்கும் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த பழம். அப்புறம் வந்து நம்மளோட பிளட்டை வந்து ரொம்ப ப்யூரிஃபை பண்ணும் இது. இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நம்மளோட ஆரஞ்சு மாதிரியே தான் இருக்கும், உரிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்க்கவே ஒரு பொம்மை ஆரஞ்சு மாதிரி இருக்குது பாருங்க, குட்டியாக இருக்கும். இதோட சொல்ல டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். இது இந்த ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா குட்டி பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், தமனுக்கும் வந்து இந்த ஆரஞ்சு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது வந்து ரொம்ப அழகாக குட்டியாக இருக்குல்ல சைஸு. இந்த டேங்கரின் ஆரஞ்சு எங்கன்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம வந்து இந்த நெக்டரின் ஃப்ரூட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நெக்டரின் ஃப்ரூட் பார்க்கறதுக்கு வந்து குட்டி சைஸ் ஆப்பிள் மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப ஸ்மெல் இருக்கும், நல்லா நம்ம ஸ்மெல் பண்ணவே நல்ல ஸ்மெல் இருக்கும். இதில் நம்ம இந்த ப்ளம்லாம் கட் பண்ணோன்னா நல்ல ஸ்மெல் வரும் பார்த்திங்களா, அது மாதிரி இருக்கும். இது வந்து கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லது. இதில் பார்த்திங்கன்னா லூட்டின் சொல்லிட்டு ஒரு விட்டமின் இருக்குது, அது வந்து கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து இம்யூன் சிஸ்டம், நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது டைஜஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நம்மளோட போன் டீத் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. இதில் பார்த்திங்கன்னா பாஸ்பரஸ் நிறைய இருக்குது. அப்புறம் நம்ம ஸ்கின்னுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. இதில் வந்து விட்டமின் ஏ கண்டென்ட் வந்து அதிகமாகவே இருக்குது, அதனால் தாராளமாக இந்த ஃப்ரூட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி காட்டுறேன். நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு சீட் இருக்கும், இப்போ பிஸ் பண்ணவே வந்துடும். இங்கே பாருங்க இந்த சீடு எடுத்துடணும். ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜூஸியாக அவ்வளோ நல்லா இருக்கும். நம்ம இதோட ஸ்கின்னோடையே சாப்பிட்லாம், இது எடுக்க வேண்டாம். சீட் பாருங்கள் இப்படி தான் இருக்கும். இந்த ஃப்ரூட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, கண்டிப்பாக கிடச்சிதுன்னா நீங்களும் சாப்பிடுங்க. இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்வீட்டாகவே இருக்கும். இது இப்போ இந்த அஞ்சு ஃப்ரூட்ஸும் வந்து உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிட்டேன். உங்களுக்கு இந்த ஃப்ரூட்ஸில் வந்து எது பிடிச்சிருக்குன்னு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமெண்ட்டில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஃப்ரூட்ஸ் வந்து கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் உங்களை வந்து இன்னொரு ஒரு புதுமையான ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.